மூணு நாளாக சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தோம். 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு மெரினாவை மையமாக வச்சு தான் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். மெரினாவில் சூப்பராக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, டிசிப்ளினாக இருக்காங்க, ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மூணாவது நாள் நாங்கள் சைக்கிளிங் முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது தகாத வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகளும் பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தகாத வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகளும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி உபயோகப்படுத்துறவங்கள தயவு செஞ்சு அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க. தேவையில்லாத போஸ்டர்ஸ், தேவையில்லாத பேனர்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு அப்புறப்படுத்துங்க. அங்கே ஸ்டேஜில் பேசுகிறத கேட்கறது முக்கியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டுனா என்ன, அதுக்கான அவேர்னஸ் நிறைய கிடைச்சிருச்சு. வீணின் ஜல்லிக்கட்டுலாம் கத்துனதெல்லாம் போதும். இப்போ நீங்கள் களத்தில் பண்ணக்கூடியது இதுதான். தயவு செஞ்சு யாரெல்லாம் அந்த மாதிரி போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் தூக்கி போடு, கிழிச்சு போடு, தேவையே இல்லை. அடுத்தது தகாத வார்த்தைகள் பேசுகிறோன்னா அங்கேயே அங்கேருந்து வெளியில் போ சொல்லு. இதெல்லாம் வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் பண்ணி ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போனால் இந்த சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் இவ்வளோ நாள் சைக்கிளிங் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் வந்து பாசிட்டிவாக ஜென்ரேட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு இந்த சுச்சுவேஷனை ரொம்ப சென்சிபிளாகவும் வைஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம இதே மாதிரி கையாளலை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் தயவுசெய்து எவனுமே நம்ப மாட்டான். இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் இனிமேல் வந்து வரலாற்றில் இடம் பிடிக்காது. இந்த வரலாற்றில் இடப்பட்டுச்ச இந்த ப்ரொடெஸ்டோட ஸ்டேஜை நம்மளால் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கவே முடியாது. தயவு செஞ்சு சொன்னதை கேளுங்க. போலீஸ்க்கு வேறு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காதீங்க. எல்லாருமே பேனிக்காக இருக்காங்க. நன்றி.